தொடர்வது செய்தி சுருக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் நெடுஞ்சாலை வந்ததிலிருந்து திருமயத்திற்குள் பேருந்துகள் சரியாக வருவதில்லை என்று புகார் எழுந்ததைத் தொடர்ந்து அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். புதிய தலைமுறையில் மே 16 இது தொடர்பான செய்தி ஒளிபரப்பப்பட்டது. இதன் எதிரொலியாக திருமயம் பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு போக்குவரத்துத்துறை அதிகாரி எந்தெந்த பேருந்துகள் திருமயத்திற்குள் வந்து செல்கின்றன என்று கணக்கிட்டனர். இரண்டாம் உலகப் போரின் போது பயன்படுத்தப்பட்ட இருசக்கர வாகனங்களை வைத்து திருச்சியில் அருங்காட்சியகம் ஒன்று திறக்கப்பட்டுள்ளது. தபால் தலை நாணயங்கள் ஆகியவற்றை சேமிக்கும் பழக்கம் பலருக்கும் உண்டு. அந்த வகையில் இருசக்கர வாகனங்கள் மீது கொண்ட ஆர்வத்தினால் திருச்சியைச் சேர்ந்த வெங்கடேஷ் துரை என்பவர் இருசக்கர வாகனங்களை வைத்து அருங்காட்சியகம் ஒன்றை அமைத்திருக்கிறார். இவர் 68 வகையான பல்வேறு காலகட்டத்திலான வாகனங்களை சேமித்து வைத்துள்ளார். இவரது அருங்காட்சியகம் வரும் 2 வரை பொதுமக்கள் பார்வைக்காக திறந்திருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியூசியமா கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். அதுல வந்து இவங்க நியூமினிஸ்மேட்டிக் அசோசியேஷன் பிலட்டலிக் அசோசியேஷன் சேர்ந்து டிஜே விண்டேஜ் கிளப்பும் சேர்ந்து ஒரு 3 ஓபன் டு பப்ளிக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸிபிஷன் கண்காட்சி நடத்துறோம். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் ரெகுலராகவே அந்த டிஜே விண்டேஜ் அந்த கேலரி அப்படிங்கிற மியூசியம் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்மனண்டாகவே இருக்கும். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வந்த மழை குறைந்ததால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 4000 2000 அடியாக குறைந்தது. தமிழக கர்நாடக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு 4000 வரை உயர்ந்திருந்த நீர்வரத்து தற்போது சரிந்து வருகிறது. இதனால் ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் குறைவாகவே வருகிறது. கடந்த சில நாட்களாக நீர்வரத்து அதிகரிப்பால் கோடைகால சீசனுக்காக சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்திருந்தது. தமிழகத்தில் ரசாயன பொருட்களை பயன்படுத்தி மீன்களை பதப்படுத்தினால் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தஞ்சை கரந்தையில் உள்ள அரசு மீன்குஞ்சு உற்பத்தி மையத்தின் செயல்பாடுகள் மற்றும் மீன்குஞ்சுகளை ஆய்வு செய்த அவர் அவற்றின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். எந்த இடத்திலும் ரசாயன பொருட்களை வைத்து மீன்களை பதப்படுத்தினால் எங்களுடைய துறையை வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து அதுபோன்ற நிலைகள் இல்லாமல் மக்களுக்கு சரியான வகையில் மீனை கொடுக்கக்கூடிய திட்டத்தை எங்களுடைய துறை எடுத்து வருகிறது. நாமக்கல் மண்டலத்தில் கடந்த 3 முட்டை விலை 15 வரை அதிகரித்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலையை 4.85 ரூபாயிலிருந்து 5 விலை உயர்ந்து 4.90 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. கோடைகாலத்தில் நாமக்கல் மண்டலத்தில் முட்டை உற்பத்தி 10% குறைந்துள்ளதாகவும் அதே சமயம் கோடை விடுமுறை முடிந்து சில தினங்களில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதால் சத்துணவுக்கும் முட்டை அனுப்பப்பட உள்ளதால் முட்டைக்கான தேவை அதிகரித்திருப்பதாகவும் இதனால் விலையும் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் பண்ணையாளர்கள் தெரிவித்தனர். இலங்கை திருகோணமலை மாவட்டத்தின் கந்தளாய் பிரதேசத்தில் உள்ள விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். கந்தளாயில் உள்ள 10 விவசாய சங்கங்கள் ஒன்றிணைந்து பேராற்று வழி சாலையிலிருந்து கந்தளாய் மணிக்கூட்டு கோபுரம் வரை பேரணியாக சென்றனர். பேரணியில் சென்றவர்கள் விவசாயிகளுக்கு நெல்லுக்கான உரிய விலையை தர வேண்டும், உரிய பருவத்தில் நீரை வழங்க வேண்டும், விவசாயிகளை புறக்கணிக்காதே போன்ற சொற்றொடர்கள் பொறிக்கப்பட்டிருந்த பதாகைகளை கையில் ஏந்தியிருந்தனர். தமிழகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகங்களுக்கு வரும் மாற்றுத்திறனாளிகளை அவமதித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாற்றுத்திறனாளிகள் நலவாரியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டிருக்கும் அறிவிப்பில் பல்வேறு காரணங்களுக்காக மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகங்களுக்கு வரும் மாற்றுத்திறனாளிகளை அவமதிக்கும் விதமாக எந்த செயலையும் செய்தால் உரிய அலுவலர் மற்றும் பணியாளர் மீது மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டப்பிரிவு 92 கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் உள்ள
உலகின் அதிநவீன தகவல் தொழில்நுட்ப மற்றும் மின்னணு நிறுவனமான என்இசி ஃபியூச்சர் கிரியேஷன் ஹப் நிறுவனத்தை பார்வையிட்டார். சமூக பிரச்சினைகளை தீர்க்கும் தொழில்நுட்பத்தை உருவாக்குவது முதல் செயற்கை நுண்ணறிவு மற்றும் பயோமெட்ரிக் அங்கீகார தொழில்நுட்பங்கள் என பல்வேறு துறைகளில் செயல்பட்டு வரும் இந்த நிறுவனத்தில் உள்ள நவீன தொழில்நுட்ப வசதிகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டறிந்தார். தமிழ்நாடு அரசின் நிர்வாகத்திலும் பொது பயன்பாட்டு வசதிகளிலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்து அந்த நிறுவன உயர் அதிகாரிகளுடன் ஆலோசிக்கப்பட்டது. முதலமைச்சருடன் வர்த்தகத்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா உள்ளிட்டோர் உடன் சென்றிருந்தனர். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பற்றி காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்ட எதுவும் இல்லை என மத்திய மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மத்திய அமைச்சர் எல் முருகன், பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் சத்யகுமார், மாநில தலைவர் சுவாமிநாதன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய மத்திய அமைச்சர், பொருளாதார வளர்ச்சியில் இங்கிலாந்தை பின்னுக்கு தள்ளி இந்தியா 5வது இடத்துக்கு முன்னேறியுள்ளதாக தெரிவித்தார். தங்கள் ஆட்சியில் இளைஞர்கள் அதிகளவு வேலைவாய்ப்பை பெற்றுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் முருகன் கூறினார். ஐபிஎல் தொடரில் சென்னை அணி கோப்பை வென்றதை கொண்டாடும் வகையில் ரசிகர்கள் ஆழ்கடலில் கிரிக்கெட் விளையாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஆழ்கடல் நீச்சல் வீரர் அரவிந்த் மற்றும் அவரது குழுவினர் சென்னை அணியின் வெற்றியை வித்தியாசமாக கொண்டாட முடிவு செய்தனர். அதன்படி நீலாங்கரையில் உள்ள கடற்பகுதிக்கு சென்ற அவர்கள் 60 அடி ஆழத்தில் கிரிக்கெட் விளையாடிய நிகழ்வு அனைவரையும் வியக்க வைத்துள்ளது. தமிழகத்தில் நடப்பு 2023-24 கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கையை அதிகரிக்க பல்வேறு நிகழ்ச்சிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பள்ளிக்கல்வி இணை இயக்குநர் மற்றும் தொடக்கக்கல்வி இணை இயக்குநர் சார்பில் வெளியான அறிவிப்பில் வரும் கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கையை அதிகரிக்க விழிப்புணர்வு பேரணி மற்றும் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் பிரச்சாரம் ஆகியவை மேற்கொள்ளப்பட வேண்டும், குடியிருப்பு பகுதிகளுக்கு சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக உள்ள பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றி மாணவர் எண்ணிக்கையை இந்த கல்வியாண்டில் உயர்த்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நெல்லை மாநகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கழிவுநீர் தாமிரபரணி ஆற்றில் நேரடியாக கலப்பது குறித்து புதிய தலைமுறையில் கள ஆய்வு நடத்தி செய்தி ஒளிபரப்பப்பட்டது. இந்நிலையில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாமன்ற உறுப்பினர்கள் பலர் குரல் எழுப்பினர். குடியிருப்புகளிலிருந்து கழிவுநீர் நேரடியாக பாளையங்கால்வாயில் சேர்வதால் பாசன வாய்க்கால் கழிவுநீர் ஓடையாக மாறியுள்ளது. விவசாயத்திற்கு செல்ல வேண்டிய கால்வாயில் நேரடியாக கழிவுநீர் கலப்பதாக மாமன்ற உறுப்பினர்கள் குரல் எழுப்பினர். மேலப்பாளையத்தில் மட்டுமல்ல, அதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராம மக்கள் அந்த பாளையங்கால்வாயை பயன்படுத்தி குளித்து வந்திருக்கிறார்கள், தங்களுடைய தேவைகளுக்காக குடிநீராக பயன்படுத்தியிருக்கிறார்கள். அப்படி மிக அருமையாக சிறப்பாக ஓடிக்கொண்டிருந்த பாளையங்கால்வாய் சமீபமாக பல ஒரு 10 ஆண்டுகளாக அந்த பாளையங்கால்வாய் இன்றைக்கு மினி கூவமாக போல் மாறிக்கொண்டிருக்கு. இதற்கு காரணம் மேலப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுடைய சாக்கடை கழிவுகள், பாதாள சாக்கடை கழிவுகள், ஓபன் டிரைனேஜ் எல்லாமே அதில் வந்து கலப்பதன் காரணமாக இன்றைக்கு மிக சிறப்பான ஒரு நீர்பிடிப்பிடமாக மக்களுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு இடம் இன்றைக்கு மிக மோசமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய புதிய தலைமுறை சேனலில் இதுபோன்ற நீர்பிடிப்பு தடங்கள், நீர் வழித்தடாகங்கள், அது போன்ற குளங்கள், ஆறுகள், வாய்க்கால் போன்ற பகுதிகளில் கழிவுநீர் ஓடை கலப்பதையெல்லாம் மிக சிறப்பான செய்திகளாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள புலிப்பட்டி கிராமத்தில் உள்ள மலையில் பழங்கால மக்கள் வாழ்ந்த குகையும் அங்கு அவர்கள் வரைந்த கோட்டோவியங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன.
சிவப்பு நிறத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள 100க்கும் அதிகமான ஓவியங்கள் சுமார் 2100 ஆண்டுகளுக்கு முந்தையதாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். பல்வேறு குறியீடுகளும் அந்த குகையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த ஓவியங்களின் உண்மையான வயதை அறிய கார்பன் டேட்டிங் சோதனை நடத்த வேண்டும் என இவற்றை கண்டறிந்த ஆய்வாளர்கள் தேவியும் மணிகண்டனும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏற்கனவே மதுரையில் 6 இடங்களில் இதுபோன்ற கூட்டோவியங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. சேவை இணைப்பு வழங்க லஞ்சம் பெறும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் தெரிவித்துள்ளது. மின் இணைப்புகள் வழங்க அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதாக மின்வாரியத்திற்கு வந்த புகாரை அடுத்து லஞ்சம் பெறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க தலைமை பொறியாளர்கள் மற்றும் கண்காணிப்பு பொறியாளர்களுக்கு மின்வாரியம் உத்தரவிட்டுள்ளது. ஆதாரங்களுடன் புகார் பெறப்பட்டால் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது 10 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இதுபோன்ற வழக்குகளை விசாரிக்க விஜிலன்ஸ் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் வழக்குகள் குறித்து எழுத்துப்பூர்வமாக ஆவணங்களை சமர்ப்பிக்கவும் மின்வாரியம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சூறை காற்றுடன் மழை பெய்ததில் தஞ்சை மாவட்டம் நாச்சியார் கோவிலுக்கு அருகே பல கிராமங்களில் மின்கம்பங்கள் சேதமடைந்துள்ளன. இஞ்சிக்கொல்லை, நாவலூர், பருத்திச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு மழையுடன் சூறைக்காற்று வீசியது. இதில் இஞ்சிக்கொல்லை கிராமத்தில் மட்டும் 13 மின்கம்பங்கள் முறிந்து விழுந்தன. மின்சார விநியோகம் தடைபட்டிருப்பதால் கடும் சிரமத்திற்குள்ளாகி இருப்பதாக கூறும் மக்கள் போர்க்கால அடிப்படையில் மின்கம்பங்களை சரி செய்ய கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கிடையில் மின்கம்பங்களை சரி செய்யும் பணியில் மின்வாரிய பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஆசிரியர் வாரியம் செயல்படுகிறதா என பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டில் அரசு கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளுக்கான ஆசிரியர் பணிக்காக லட்சக்கணக்கான தேர்வர்கள் காத்துக் கொண்டிருக்கும் நிலையில் நடப்பாண்டில் 5 மாதங்கள் நிறைவடைந்தும் இதுவரை ஆசிரியர்களை தேர்ந்தெடுப்பதற்கான எந்த அறிவிக்கையும் வெளியாகவில்லை என விமர்சித்துள்ளார். கல்வி விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு தேர்வு வாரியம் அலட்சியம் காட்டுவதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் ஆசிரியர் வாரியம் செயல்படுகிறதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். உதயநிதி வடிவேலு கூட்டணியில் உருவாகியுள்ள மாமன்னன் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா நடைபெறும் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள இசையமைப்பாளர் AR ரஹ்மான், படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா June 1 சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். புதிய மதுபான கொள்கை முறைகேட்டு வழக்கில் டெல்லி முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியாவிற்கு பிணை வழங்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. சிசோடியா மீதான குற்றச்சாட்டுகள் மிக தீவிரமானதால் இந்த வழக்கில் சிசோடியாவிற்கு பிணை வழங்க முடியாது என்று பிணை கோரிய மனுவை நீதிபதி தினேஷ்குமார் சர்மா அமர்வு தள்ளுபடி செய்தது. மணீஷ் சிசோடியா முக்கிய பதவியில் இருந்தவர் என்பதால் அவர் சாட்சிகளை கலைக்க வாய்ப்பிருப்பதாகவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மதுபான கலால் வரி கொள்கை முறைகேட்டு வழக்கில் மணீஷ் சிசோடியாவிற்கு பிணை வழங்க CBI சிறப்பு நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்த நிலையில் அவர் உயர்நீதிமன்றத்தை நாடியிருந்தார். சென்னையில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி பெயரில் கட்டப்பட்டு வரும் சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு June 15 திறந்து வைக்கவுள்ளார். விரைவில் இதுகுறித்து தமிழக அரசுக்கு எழுத்துப்பூர்வமாக தகவல் அளிக்கப்படும் என குடியரசுத் தலைவர் மாளிகை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த திறப்பு விழாவில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் மற்றும் தமிழக அமைச்சர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக இந்த மருத்துவமனையை June 5 திறக்க திட்டமிடப்பட்டு குடியரசுத் தலைவரை முதலமைச்சர் MK ஸ்டாலின் டெல்லியில் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் குடியரசுத் தலைவரின் வெளிநாட்டு பயணம் காரணமாக திறப்பு விழா ஒத்திவைக்கப்பட்டது. கிண்டி கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் சுமார் 230 கோடி ரூபாய் செலவில் 1000 படுக்கை வசதிகளுடன் பல்லோக்கு மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. மணிப்பூர் மாநிலத்தில் நிகழ்ந்த கலவரம் குறித்து அம்மாநில அரசு அதிகாரிகளுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை மேற்கொண்டார். மாநிலத்தில் பெரும்பான்மையாக உள்ள மேதை சமூகத்தினருக்கு பழங்குடியின அந்தஸ்து வழங்க எதிர்ப்பு தெரிவித்து குக்கி உள்ளிட்ட பழங்குடியினர் கலவரத்தில் ஈடுபட்டனர். கடந்த 3 வாரங்களுக்கும் மேலாக அங்கு கலவரம் வெடித்த நிலையில் இம்பாலில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தற்போது நிலைமை கட்டுக்குள் வந்ததால் ஊரடங்கு விலக்கிக் கொள்ளப்பட்டது. இதன் காரணமாக கொயராம்பன் சந்தை பகுதிக்கு வரும் மக்கள் தங்கள் வீடுகளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கிச் செல்கின்றனா்.
மணிப்பூர் கலவரத்தில் உயிரிழந்த நபர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூர் சென்றுள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்மாநில முதலமைச்சர் பிரேன் சிங்குடன் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதவித்தொகையை மத்திய மாநில அரசுகள் சமமாக வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. உணவுப் பொருட்கள், எரிபொருட்கள் தங்குதடையில்லாமல் பொதுமக்களுக்கு சென்று சேர்வதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அமித்ஷா உத்தரவிட்டிருக்கிறார். மெய்தி இன மக்களுக்கு பழங்குடியினர் அந்தஸ்து வழங்க எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற பேரணியின்போது வன்முறை ஏற்பட்டு 40-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். குறைந்தபட்சம் ஒரு சில விளையாட்டு வீரர்களுக்காவது உரிய மரியாதை கிடைப்பதில் மகிழ்ச்சி என்று IPL தொடரில் CSK அணி பெற்ற வெற்றி குறித்து மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மல்லிக் கருத்து தெரிவித்துள்ளார். IPL போட்டித் தொடரில் கோப்பையை வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வாழ்த்து தெரிவித்து சாக்ஷி மல்லிக் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். அதில் MS தோனி மற்றும் CSKவுக்கு வாழ்த்துகள். குறைந்தபட்சம் ஒரு சில விளையாட்டு வீரர்களுக்காவது உரிய மரியாதையும் அன்பும் கிடைப்பதில் மகிழ்ச்சி என குறிப்பிட்டுள்ளார். தங்களை பொறுத்தவரையில் நீதிக்கான போராட்டம் இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று தனது டுவிட்டர் பக்கத்தில் சாக்ஷி மாலிக் கூறியுள்ளார். மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் போராட்டம் நடத்தி வருகின்றனா்.